கதை கேட்கலாமா. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நீங்கள் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீங்களோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நேசன் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமே. இன்றைக்கி நம்ம கதை கேட்கலாமா சேனலில் ரொம்ப சூப்பரான இந்த சண்டே ஸ்பெஷலில் பார்க்க போகிற டாபிக் என்ன தெரியுமா? ருசித்து பாருங்கள் அப்படிங்கிற டாபிக் தான். இப்போது நான் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவீங்க. சில பேர் சொல்லுவீங்க எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவீங்க, சில பேர் வந்து எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும், சில பேர் வந்து எனக்கு வந்து ஆல் ஃபேட் ஃபுட்ஸ்லாம் பிடிக்கும், அதாவது இந்த ஜங்க் ஃபுட்ஸ் பிடிக்கும்னு சொல்லுவீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபுட்டு பிடிக்கும். காரணம், நீங்கள் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது போய் தான் அந்த ஃபுட் உங்களுக்கு பிடிக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ருசித்து பார் அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம முதல்ல வேத வசனத்தை பார்த்துருவோம். சங்கீதம் 34:8. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போது நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர் அப்படின்ன உடனே நமக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், அவர் நல்லவர், ஏன்னால் அவர் ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொள்வோம். அன்டில் நம்ம அவரை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனக்கப்புறம்தான் அவர் நல்லவர் என்பதை சொல்வதே ஒரு அனுபவபூர்வமாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இதுவரை இயேசு கிறிஸ்துவை ருசித்து பார்க்காதவர்களாக இருந்தோன்னா இன்னொருவர் வந்து இயேசு நல்லவர்னு சொன்னால் நம்மளை அந்த அளவு தொடாது. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாம் ருசித்து பார்க்கவில்லை. ஸோ அவரை ருசித்து பார்க்க வேண்டும். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச பைக், ஓகே கேடிஎம்மாக இருக்கட்டும், ஒரு டியூக்காக இருக்கட்டும், என்ன பைக்காக இருக்கட்டும், அந்த பைக்கை வாங்கி நம்ம கையில் கொடுக்குறாங்க. இஷ்டப்பட்ட நேரத்தில் நீ போய் யூஸ் பண்ணுப்பா, கையில் என்ன சாவி அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்களே, இப்போ நம்முடைய வேலை என்ன? அந்த பைக்கை ஓட்டி பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்போது நம்முடைய வேலை, கர்த்தர் கொடுத்துட்டார், ரட்சிப்பை கொடுத்துட்டார், மீட்பை கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவரை அனுபவித்து பார்க்கணும், அவரை ருசித்து பார்க்கணும். அதுதான் நம்முடைய வேலை. ஏன்னா அவர் நல்லவர் என்பதை நம் வார்த்தையினால் சொல்வதை பார்க்கலாம். நம்முடைய ரியல் லைஃப்பில் அனுபவிக்கும் பொழுது தான் அது வந்து ரொம்ப மகிமையாக இருக்கும். அது அப்போ தான் நம்ம ரியலாகவே இயேசுவை டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். உண்மையிலே இயேசு கிறிஸ்து நல்லவரா இல்லையா அப்படின்னு பல பேருக்கு குழப்பமாக இருக்கும். சில நேரங்களில் சில செய்திகள் கேட்கும்போது அவர் தண்டிக்கிறார் அப்படின்னா அவர் ரொம்ப பயங்கரமானவர். சில நேரங்களில் அவர் நல்லவர்னு கேட்டால் அப்போ நல்லவர்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியலையே. ஏன்னா நம்ம ருசித்து பார்க்கவில்லை. சில பாடல்கள்லாம் உள்ளும், தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம், அந்த பாடல்லாம் அதாவது வேதாங்கமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒரு தேனை கூட்டு, அதாவது நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் அதை விட 1000 மடங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. சரி, நீ டேஸ்ட் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி டேஸ்ட் பண்றது? ஹவு டு டேஸ்ட் காட்? அந்த வசனத்திலே அடுத்த ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப். அது நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ருசித்து பாருங்கள் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் ருசித்து பாருங்கள். எப்படி ருசித்து பார்க்க வேண்டும்? ஹவு டு டேஸ்ட் காட்? எப்படி ஆண்டவரை நம்ம ருசித்து பார்க்கணும்? நம்முடைய ரியாலிட்டி லைஃப்ல இயேசுவை எப்படி ருசித்து பார்க்க வேண்டும்? ஜோம் பண்ணும்போது எனக்கு இந்த கேள்வி வந்தது. இப்போ ஆண்டவர் அதே வசனத்தில் அந்த இடத்துல இன்னொரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. அப்போது விசுவாசம், நம்பிக்கை என்கிற ஒரு ஸ்மால் கீவேர்ட், அந்த வேர்டு மூலமாக தான் நம்ம ஆண்டவரை ருசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போ நான் ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் விசுவாசித்தால்தான் அதை நான் அனுபவிக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து அவர் நல்லவர் என்பதை நான் எப்படி உணர முடியும் என்றால் நான் அவரை விசுவாசிக்க வேண்டும். நான் அவரை விசுவாசித்தால்தான் ஆண்டவர் அவர் நல்லவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்ட முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சரியா? ஏன்னா இப்போ விசுவாசம் இல்லாத ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியே செய்ய மாட்டார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கையில் நான் சொன்னல, அந்த பைக் இருக்கு, சாவி நம்ம கையில், அந்த சாவி தான் விசுவாசம். அந்த சாவி நம்ம போட்டுட்டோம்னா பைக் ஆன் ஆகும். நீங்கள் என்ன, நீங்கள் விசுவாசமே இல்லாமல் நீங்கள் என்ன தான் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண, அந்த கீ போடாமல் பைக்கை என்ன தான் ஸ்டார்ட் பண்ணாலும் பைக் ஸ்டார்ட் ஆகாது. அது கார் ஓட்டுறாலும் கார் கீ போடலைன்னா கார் ஸ்டார்ட் ஆகாதுன்ற மாதிரி விசுவாசம் இல்லைன்னா நம்ம என்ன தான் ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்மளால் ருசித்து பார்க்கவே முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை என்கிறத நம்ம ஒரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து தளர்ந்து
கடந்து போக விடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி அந்த விசுவாசத்திற்குள்ளாக ஆண்டவரை நம்ம ருசித்து பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஸ்டார்ட் வித் ஃபேத் அண்ட் எண்ட் வித் ஃபேத். நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தையும் விசுவாசத்தோடு தான் நான் ஆரம்பிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முடிவையும் விசுவாசத்தோடு தான் முடிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம விசுவாசத்தோடு ருசித்து பார்த்தால் நமக்கு என்ன லாபம்னா, நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது, நீங்கள் எப்படி சார் இவ்வளோ மாறிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். சுவிசேஷம் பிரசங்கித்தால் அந்த ஆத்மாவும் இயேசுவை ருசித்து பார்ப்போம், அந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படுவோம். நாளைக்கு ஆண்டவர் மகிமையில் வரும் பொழுது நம்மளை கைத்தட்டி, மை டியர் டாட்டர், மை டியர் சன், நீ என்னுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றி இருக்கிறார், என்னுடைய ஆசையை, என்னுடைய எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றியிருக்கிறார், எல்லாரும் முன்னாடி, எல்லா தேவதூர்கள் முன்னாடி ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அதற்கு பேஸ் ஆண்டவரை ருசித்து பார்த்தால்தான் நம் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அப்போது சாட்சியுள்ள வாழ்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ, அதே போல் நம்முடைய ஆண்டவரை ருசித்து பார்க்கிறது அவ்வளோ முக்கியம். நம்மளை ருசித்து பார்க்காமல் இயேசுவுக்காக நம்மளால் சாட்சியாக இருக்க முடியாது. இயேசுவுக்காக சாட்சியாக இருக்க முடியலன்னா நம்மளால் மற்ற ஆத்மாக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சாட்சியற்ற வாழ்க்கை எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. எந்த பிரயோஜனம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன ரொம்ப வருத்தப்படுவார், மகிமையில் நாம் அவமானமாக்கப்படுவோம். அதை விட முக்கியம் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நான் எல்லா தடவையும் சொல்லுவேன், என்னோடய கதையை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும், இந்த சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அது செய்யலைன்னா நம்ம கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் ரட்சிக்கப்படலை அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. ஸோ சில காரியங்கள் நம்ம அதை அனுபவிக்கணும். இப்போ நான் அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னா நான் அந்த ஆண்டவரை ருசித்து பார்க்கணும். நான் எப்படி ஆண்டவரை ருசித்து பார்க்கணும், அவர் மேலே நான் விசுவாசம் வைத்த மன்னமாக அவரை ருசித்து பார்க்கணும். நான் ஜெபிக்கிற ஏசப்பா எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு நீக்கி போடுங்க அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன்னா முதல்ல நான் ஆண்டவரை விசுவாசிக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததில் ஆண்டவர் குணமாக்குவார். அப்போ நம்ம ஆண்டவருக்காக நம்ம சாட்சியாக வாழ ஆரம்பிப்போம். நம்ம சாட்சியாக வாழ்கிறத பார்த்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ஆண்டவர் வருகையினப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து என்னுடைய உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அன்போடு அரவணைப்பார். எனவே நம்ம இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் இதுவரை விசுவாசம் என்ற கீயை போடாமல் நான் சும்மா ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் ஆன் ஆக மாட்டேங்குது. ஆனால் என்னதான் நான் விசுவாசிக்கவே இல்லை, ஆனால் என்னால் உங்களை உணர முடியல, உங்களை ருசித்து பார்க்க முடியல. காரணம், நான் உண்மை விசுவாசிக்கவில்லை. நான் என்னதான் இப்போ நம்ம வாழ்க்கையில் கீ போடாம கார் எப்படி ஆன் ஆகாதது போல ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம விசுவாசிக்காம அதை ஃபீல் பண்ண முடியாது, அதை உணர முடியாது. ஸோ ஆண்டவரை ருசித்து பார்க்க வேண்டும், ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் உணர வேண்டும் என்றால் விசுவாசம் அவசியம். எனவே இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரை எப்படி ருசித்து பார்க்க வேண்டும், எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதை நீ சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ருசித்து பாருங்கள், நான் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எப்படி ருசித்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா? எல்லாமே எங்களுடைய கரத்தில் தான்ப்பா இருக்குது. அதை நாங்கள் ஞானமாய் பயன்படுத்த எங்களுக்கு ஞானத்தை தாங்க. உங்களை ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமேல் உங்களுடைய உண்மை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். இடத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க போகிறோம். உமக்காக சாட்சியில் வாழ்க்கை வாழ போகிற ஆண்டவரே, உமக்காக நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்பெஷல் அன்று நீ சொன்ன இந்த காரியத்திற்காக உமக்கு நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமேன்.